இது திமுக காங்கிரஸ் கூட்டணியில் இருப்பது உரசலா விரிசலா அல்லது எதுவுமே இல்லை இணக்கமாக தான் இருக்கிறோம் அப்படிங்கிறாங்களா? அதை பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றோம். திரு சேவியர் நெல்லையிலிருந்து இணைகிறார், அவருடைய கருத்துக்களை கேட்கலாம். வணக்கம். இந்த விவகாரத்தில் நேற்று திமுக டெல்லியில் சரி நான் சேவியர் அவருடைய இணைப்பு கிடைக்கல நமக்கு, நாம் மீண்டும் அவருடைய இணைப்பை சரி செய்து விட்டு நாம் மீண்டும் வர்றேன். ஜேர இஷ்யூ அதுதான், நீங்கள் தேசிய அளவிலான இப்போ ஒன்றும் இல்லை, சிவசேனா கூட்டணி சிவசேனா ஆட்சி அமைப்பதற்கு ஏன் காங்கிரஸ் ஆதரவளிக்கிறது? சிவசேனாவா பாஜகவான்னு வந்தால் பாஜக தான் முதலெதிரி, சிவசேனாவை ஆதரிக்கலாங்கிற முடிவுக்கு காங்கிரஸ் போகிறாங்க, தேசியவாத காங்கிரஸ் போகிறாங்க. ஈவன் திமுகவும் அதை வந்து தார்மீக அடிப்படையில் போய் அந்த பதவியேற்புகளால் கலந்து கொண்டு வரீங்க. அப்போது பிரதான எதிரி என்று ஒவ்வொரு கட்சிக்கும் ஒருத்தர் இருக்கிறாங்க. அதிமுக திமுக திமுக கதிமுக அவங்க ரெண்டு பேருக்கு சேர்த்தீங்கன்னா பாஜக, இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பிரதான எதிரி. அப்போ பிரதான எதிரியை வீழ்த்துவதற்காக இன்றைக்கு இந்தியா முழுவதும் எதிர்கட்சிகள் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு போராட்டம், அதில் நீங்கள் உறுதியாகவும் இருக்கிறீங்க. அதில் கலந்து கொள்ளாமல் போனது ஏன் அப்படிங்கிற கேள்விக்கு ஒரு கன்வின்சிங்காக அல்லது ஒரு ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடிய விதத்தில் எந்த பதிலுமே திமுகிட்டேருந்து வரல. நான் சொன்னேன் இன்றைக்கி ரியாக்ட் பண்ணுவார் திமுக தலைவர், திமுக தலைவர் ரியாக்ட் பண்ணாத நான் வந்து பார்ட்டி ஸ்டாண்டை சொல்ல முடியாது. ஆனால் இன்று சார் சொன்ன சகோதரர் சொன்ன ஒரு புள்ளியில் நான் உடன்படுறேன். எதுன்னு கேட்டிங்கன்னா, காங்கிரஸ் மட்டுமே இருக்கக்கூடிய எதிர்க்கக்கூடிய இந்த விஷயத்தை மம்தா பானர்ஜி திமுக தலைவருக்கு ஒரு போராட்டத்தை முன்னெடுத்தால் நான் அதில் கலந்து கொள்ளுவேன். உத்தவ் தாக்கரே அதில் கலந்து கொள்ள தயாராக இருக்கிறார், மாயாவதி அதில் கலந்து கொள்ள தயாராக இருக்கிறார். இவரெல்லாம் வந்து ஜார்க்கண்ட் முதலமைச்சரனுடைய பதவியேற்பு விழாவில் திமுக தலைவருக்கு உறுதி கொடுக்குறாங்க, அவர் கூட பேசுகிறாங்க. நான் பல செய்தித்தாள்கள் இதெல்லாம் வந்திருக்கு, இந்தியன் எக்ஸ்பிரஸ் உள்ளிட்ட செய்தித்தாள் மிக முக்கிய செய்தித்தாள் கூட வந்திருக்கு. அப்படிப்பட்ட ஒரு போராட்டத்தை திமுக தலைவர் முன்னெடுக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு என்பதை இவர் சொல்றத நம்ம நிராகரிக்க முடியாது இல்லையா? அப்படி வந்து காங்கிரஸை புறக்கணிக்கின்ற அவசியம் இல்லை. இல்லை, அவர் சொன்னதனுடைய அர்த்தத்தை நீங்க நிராகரிக்கிறீங்களா, அதையும் எடுத்துக்கிறீங்களா? அவர் சொன்னதனுடைய நோக்கம் என்னன்னா, அதனுடைய கருப்பு உட்பொருள் என்னன்னா, காங்கிரஸ் நடத்துறதுலதான் நான் கலந்துக்கணும்னு இல்லை, தட் மீன்ஸ் காங்கிரஸ் லீடு எடுக்கிறாங்க தேசிய அளவில், அதுல நானும் ஒரு பார்ட்னர் ஒரு பங்குதாரர், நான் அப்படி எடுக்கல, நானே லீடு எடுக்கிறேன் அப்படிங்கிற இடத்துக்கு திமுக போகுங்கிறாரு. அப்படினால காங்கிரஸோடு விரிசலோ பிணக்கமோ இல்ல சார். ஏன் அந்த லீடர் திமுக தலைவர் தலைமையில் மற்ற கட்சிகள் ஒருங்கிணைக்க கூடாது, எடுக்க கூடாதுன்னு எதுவுமே கிடையாது? தமிழ்நாட்டில் உங்க கூட்டணிக்கு தலைமை யாரு சார்? தமிழ்நாட்டுக்கு திமுக தலைவர் தான் திமுக தலைமை, தேசிய அளவில் காங்கிரஸ் தலைவர் தான், அவ்வளவுதான். இதுதான் இப்ப தேசிய அளவில் நீங்க தலைமை தாங்க நினைக்கிறீங்களா? போராட்டம் வேறு, ஒரு ஒரு கூட்டணி என்பது வேறு. கூட்டணியில இருக்கணும்னு இல்லை, எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்ளணும் அவசியம் இல்லை. காங்கிரஸ்க்கு ஒரு கொள்கை இருக்கு, திமுகக்கு ஒரு கொள்கை இருக்கு. பிஜேபியோட திமுக கூட்டணி இருக்கிறப்ப காம மினிமம் ப்ரோக்ராமை போட்டு அந்த காம மினிமம் ப்ரோக்ராம்ல ஒரு திட்டம் கூட எங்களுக்கு இருக்கல சார். நீங்க நான் ஒரு போராட்டம் நடத்துறத திமுக தலைவர் தனியா இண்டிவிஜுவலா அனைத்து கட்சிகளையும் ஒருங்கிணைக்க ஏன் வந்து நீங்க மறுக்கிறீங்க? நீங்க திமுக செய்யவே கூடாது, திமுக தலைவரே எடுக்க கூடாது, அப்படி சொல்லவே மாநில கட்சி தலைவர் இல்ல, அப்படி சொல்லவே தேசிய தலைவராக அவரை மற்றவர்களை ஏற்றுக்கொள்கிறார்கள். நீங்க ஒண்ணு இல்ல, ஒரே கேள்விதான் சார். இந்த மாதிரியான போராட்டங்களை பல்வேறு விதமான பல்வேறு இடங்களில் பல முனைப்புகளோடு காங்கிரஸ் கூட்டத்தில் காங்கிரஸ் நடத்துற பேரணியில மம்தாவோ மாயாவதியோ உத்தவ் தாக்கரவோ கலந்துக்க மாட்டாங்க. ஆனா திமுக தலைவர் கூட்டின ஒரு கூட்டத்தில் ஒரு கூட்டப்பட்டால், நான் இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு புள்ளிக்கு தொடர்ந்துதான் சொல்றேன், அப்படி ஒரு சூழ்நிலை அவங்க கலந்துக்க போறாங்க. நமக்கு தேவை இப்ப எல்லாரையும் ஒருங்கிணைத்து பாஜகவை எதிர்க்கணும், காங்கிரஸ் ஒரு வழியில் எதிர்க்கணும், நாங்களும் எதிர்ப்போம், சேர்ந்தும் எதிர்ப்போம், வெளியில் இன்றும் எதிர்ப்போம். எதிர்ப்பு பாஜகவை நீங்க சொன்ன புள்ளி புள்ளி இருக்கு இல்லையா? இதை அரசியல் விமர்சகர்கள் பலரும் தேர்தலுக்கு முன்பாக இதே அரங்கில் விவாதிச்சிருக்காங்க. என்னன்னா, அவசரப்பட்டு ஸ்டாலின் அவர்கள் ராகுலை பிரதமர் வேட்பாளராக முன்மொழிந்து விட்டார். இல்ல நான் வச்சிருக்கேன், நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா, ஏன்னா திமுக அப்படின்னா மமதா பானர்ஜியும் ஆதரவு கொடுக்க ரெடி, மாயாவதியும் ஆதரவு கொடுக்க ரெடி, ஆனா காங்கிரஸ் அவங்க ஒரு ஸ்டெப் பின்னாடி வைக்கிறாங்க என்று சொல்லிக்கிற பொழுது, நீங்க காங்கிரஸ் தலைவரை பிரதமர் வேட்பாளராக முன்னிறுத்தியதால மமதா பானர்ஜி மாயாவதி மற்றவர்கள் ஒரு ஸ்டெப் பின்னாடி போயிட்டாங்க, அந்த ஸ்ட்ராட்டஜியை பண்ணிருக்க கூடாது, தேர்தலுக்கு பிறகு பிரதமர் வேட்பாளர் யார் என்பதை முடிவு செய்து கொள்ளலாம் என்று ஒரு வலிமையான கூட்டணியை கட்டியிருக்க வேண்டும். அந்த வாய்ப்பை தவறவிட்டதில் திமுக தலைவருடைய அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கும் ஒரு பங்கு இருக்குது. அதுல அனைத்து கட்சி தலைவர்களோடு திமுக தலைவர் இதை ராகுல் காந்தி அவர்களை பிரதமராக முன்மொழிவதற்கு முன்னால்
ஒருவேளை ஆட்சிக்கு வருகின்ற சூழ்நிலை வந்தால் நீங்கள் அப்போதாவது காங்கிரஸ் ஏற்றுக்கொள்வீர்களா என்று விவாதிக்கப்பட்டு அப்பொழுது நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று அவர்கள் சொன்னதற்கு பிறகு திமுக தலைவர் ராகுல் காந்தியை முன்மொழிந்தார். நீங்கள் ராகுல் காந்தியின் முன்மொழிந்ததற்கு பிறகுதான் மிகப்பெரிய ஒரு அலை தமிழகத்திலே உருவாகிறது. ராகுல் காந்தி அலை தான் பல மாநிலங்களிலே காங்கிரஸ் ஒருங்கிணைந்து செயல்படாத காரணத்தினால் தான் நாம் ஆட்சி பொறுப்பு இழந்தமே தவிர திமுக தலைவர் ராகுல் காந்தி முன்மொழிந்தது என்பதை நீங்க சொல்லக்கூடாது, குறைச்சு மதிப்பிடக்கூடாது. இணைப்பு மீண்டும் கிடைத்திருக்கிறது. நேற்று காங்கிரஸ் கூட்டிய கூட்டத்தில் திமுக